வணக்கம் விண்டிவி நேர்களே, குருஜி நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வீடு, வாகனம், காதல், திருமணம் உள்ளிட்ட அனைத்து வித ஜோதிட சந்தேகங்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணலாம். உங்களோட சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க பிரபல ஜோதிடர், ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயா நம்மோட இருக்காரு. வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் சார், சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? கடகராசி பூச நட்சத்திரம் ஓகே. தனுசு லக்னம். கடகராசி பூச நட்சத்திரம் தனுசு லக்னம் மேடம். தனுசு லக்னம். என்ன சந்தேகங்கள் கேட்கணும் சார் உங்களுக்கு? ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம், சொல்லுங்க. உங்களுக்கு பேசவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. ரொம்ப நாள் தயவு செய்து கிடைக்கல. சொல்லுங்க சொல்லுங்க. நீதான் கிடைச்சிருக்கீங்க. இது யாருடைய ஜாதகம்? தந்தை ஜாதகம். அப்பாவுடைய ஜாதகம். 60. ஆமா. சொல்லுங்க, என்னாச்சு, என்ன கேட்கணும்? ஐயா உங்களுக்கு இப்போ சமீபத்துல ஒரு 3 வருஷமா கொஞ்சம் அமைச்சிடம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு. கொஞ்சம் இடையில கூட போன வாரம் 14 மணி காது கீழே வந்து காவிரி எழுந்து வந்துச்சு. ஆமா. அதாவது கடந்த, அதாவது தனுசு லக்னம் கடகராசியாகி உங்க தகப்பனாருக்கு கடந்த 2.5 வருஷங்களா எட்டுக்குடையவனான அஷ்டமாதிபதி தசைன்னு சொல்லக்கூடிய சந்திர தசை நடந்துகிட்டு இருக்கு. அவருக்கு வந்து இந்த எட்டுக்குடையவன் தசை வந்தாலே எப்பவுமே வந்து மேலிருந்து கீழே விழுகுதல் அப்படின்றது அஷ்டமாதிபதியோட 12 காரகத்துவங்களில் மிக முக்கியமான ஒரு காரகத்துவம், மேலிருந்து கீழே விழுதல். இது வந்து உயரமான இடங்களில் எப்போவுமே எட்டுக்குடையவனுடைய தசாபக்திகள் நடக்கும்போது உயரமான இடங்களுக்கு போகிறது, ஒரு பலவீனமாக இருக்கிற நிலைமைகளில் கண்டிப்பாக நடக்கும். அதுவும் வயதுக்கேற்ற பலன்கள் நடக்கும். இப்போ உங்கள் தகப்பனாருக்கு 62 வயசு ஆயிடுச்சு. இப்போ 62 வயசுன்ற போது அட்டமாதிபதியை வந்து நோய் இந்த மாதிரியான விஷயங்களை தான் பொதுவாக ஒரு எட்டுக்குடையவனுடைய பலன்றது கடன் நோய் எதிர்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ ஒரு வயதிற்கேற்றாற்போல பலன் செய்யும்னா ஒரு 2 வருஷமாகவே அவருக்கு சரியில்லாத தசாபக்திகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுலேயும் இப்போது சந்திர திசையில் ராகுபக்தி ஒரு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த அமைப்பு கொஞ்சம் மாறுபாடான ஒரு நோய் அமைப்புகளை செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஆனாலும் லக்னாதிபதி எப்போ வந்து ஒருத்தருக்கு வலுவாக இருக்கிறாரோ, லக்னாதிபதி லக்னம் ஆயுள் காரகன், இந்த விஷயங்கள் வந்து எப்போ வலுவாக இருந்தோ அவங்க தீர்க்காயுளாக இருப்பாங்க. உங்களுடைய தகப்பனாருடைய ஜாதகப்படி எட்டுக்குடையவன் அங்கேயே ஆட்சியாக இருக்கிறார். 8ஆம் இடத்துல லக்னம் குரு பகவானும் உச்சமாக இருக்கிறார். இன்னொன்று ஆயுள் காரகனான சனி வந்து உச்சமாக இருக்கிறார். இந்த மாதிரியான அமைப்பு ஒரு தீர்க்காயுளான ஒரு அமைப்பு குறிக்கும். லக்னாதிபதி வலுவடைஞ்சாலும், ஆயுள் காரகன் சுபத்துவம் அடைஞ்சாலும், எட்டுக்குடையவன் சுபத்துவம் அடைஞ்சாலும் 80 வயது தாண்டி தீர்க்காயில் இருக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் அந்த அஷ்டமாதிபதி திசையில் வந்து நோய் நொடிகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு இவர் கொஞ்சம் கவனமாக தான் எல்லா விஷயங்களையும் இருக்கணும். இந்த சந்திர திசையோட பிற்பகுதி 5 வருஷங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒன்றும் பெரிய லெவலில் ஒன்றும் எல்லை மீறி போகிற மாதிரியான அமைப்புகள் இல்லை. ஒரு 2 வருஷம் கொஞ்சம் தகப்பனாராக கவனமாக பார்த்துக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார், அழைத்தமைக்கு நன்றி. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் சார், எங்கேருந்து அழைக்கிறீங்க? தாம்பரம் மாலம் பக்கத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க சார், யாருக்கு பார்க்கணும்? என் பையனுக்கு வந்து 25/9/83 என்ன சந்தேகங்கள் கேட்கணும்? தொழில் விஷயமா கேட்கணும், படிப்பு விஷயமா கேட்கணுமா, என்ன கேட்கணும் சார்? பையனுக்கு கல்யாணம் தட்டி போயிட்டே இருக்கு. எந்த ஜாதகம் பார்த்தாலும் ஒத்துக்க மாட்டேங்குது. அதாவது மேஷராசி இளைஞர்கள் யாருமே 3 வருஷமா நல்லா இல்லை அப்படின்றது தான் எழுதிக்கிட்டு வரேன், விரைவிலையும் பேசிக்கிட்டு வரேன். கடந்த 2015 மகனுக்கு எந்த விதமான திருமணம் மட்டும் இல்லை, வேலை அமைப்புகள்லேயே அவர் நல்லா இல்லை. அதே நேரத்தில் இந்த சுக்கரனுடைய தசாபக்தி அமைப்புகள், சுக்கரனின் வீட்டில் இருக்கின்ற அமைப்புகள் நடக்கும்போது தான் உங்களுக்கு தாம்பத்திய சுகம் தருகின்ற ஒரு திருமண அமைப்பு கூடி வரும்.
போன 8ஆம் மாசம் 40 நாளைக்கு முன்னாடி தான் உங்க மகனுக்கு சந்திர திசையில சுக்கரபக்தி ஆரம்பிச்சிருக்கு. இதற்கு முன்னாடி நீங்கள் எத்தனை திருமணத்திற்காக செய்த எந்த ஒரு முயற்சியும் விழலு கிடைத்த நீராகத்தான் இருக்கும். பொதுவாகவே ராசி லக்னத்திற்கு 7ஆம் இடத்தோடு வலுப்பெற்ற சனி தொடர்பு கொள்ளும் போது அவருக்கு திருமணம் கடுமையான வகையில் தாமதமடையும். உங்க மகனுக்கு மேஷ ராசியாகி சனி 7ல உச்சமா இருக்கிறார். அதனால வந்து திருமணத்தோட அமைப்பை 40 நாளாக தான் தொடங்கியிருக்கு. ஆக இந்த செப்டம்பருக்கு பிறகு அடுத்த செப்டம்பருக்குள்ள, குறிப்பாக சொல்ல போனால் அடுத்த பிறந்த நாள் தான், அதாவது அடுத்த பிறந்த நாளைக்குள்ள உங்க மகனுக்கு திருமணம் ஆகிடும். ஜூன் ஜூலையிலேயே மருமகள் யாருன்னு முடிவாயிடும். அதனால இப்பதான் திருமண அமைப்பு வந்திருக்கிறது. இதுக்கு முன்னாடி நீங்க 3-4 வருஷமா பண்ண அத்தனை முயற்சிகளும் ஒரு சாதாரணமான ஒரு இதுதான். அதனால உடனடியா வந்து முயற்சிகளை நல்லா பண்ணுங்க. தை மாதமே நிச்சயமாக எல்லாம் கூடி வரும். இப்போது வந்து மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே வந்து இந்த குருபலம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல வந்து குரு பகவான் வந்திருக்கிறார். உங்க மகனுக்கு பிறந்த ஜாதகத்தின்படி சந்திர திசையில சுக்கர புக்தி கடந்த 40 நாட்களுக்கு முன்பு ஆரம்பித்திருக்கிறது. உறுதியாக இந்த சந்திர திசை சுக்கர புக்தியில இந்த 35வது வயசுல, ஏன்னா இந்த ராசிக்கு 7ல சனி லக்னத்திற்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய், இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாத்துலேயுமே தாமதமான திருமணம், ஆனால் உடனடியான புத்திரபாக்கியம், அப்பாவாகிற அமைப்பே 36 வயசுக்கு மேலே தான் உங்கள் பிள்ளைக்கு வருது. அப்படின்ற போது 35 வயசில் தான் கல்யாணம் ஆகும். ஆகவே தை மாதம் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். உடனடியாக சுறுசுறுப்பாக வந்து பொண்ணு பாருங்கள். அடுத்த வருஷம் நிச்சயமாக மாலையும் கழுத்துமா இருப்பார். வாழ்த்துக்கள். வணக்கம் சார், எங்கிருந்து அழைக்கிறீங்க? சார், மகேந்திரன் மேடம், நான் மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார். குருஜி ஐயா பேசுறேன் மேடம். யாருக்கு பார்க்கணும் சார்? என் மகளை பார்க்கணும் மேடம். சொல்லுங்க. ஓகே, மகளோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 23/7/2008. பிறந்த நேரம் சொல்லுங்க சார். 7:05 AM. 7:05 AM. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். ராசி வந்து மீன ராசி, நட்சத்திரம் வந்து புரட்டாதி. ஓகே, குழந்தைக்கு என்ன பார்க்கணும் சார்? அவருடைய படிப்பு சம்பந்தமா கேட்கறேன் மேடம். ஓகே சார். அதாவது குழந்தைக்கு மீன ராசி, புரட்டாதி நட்சத்திரம். எப்பவுமே வந்து எப்பவுமே லக்னாதிபதி புதன், இந்த ரெண்டு கிரகங்கள் வலுவாக இருந்தால் படிப்பில் ஒரு சாதனை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. லக்னம் லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கணும். புதனும் 4ஆம் வீடும் வலுவாக இருக்கணும். இப்போ உங்கள் குழந்தைக்கு லக்னாதிபதியே 9ஆம் வீட்டில் வலுவாக இருக்கிறாரு. லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் ஆட்சியாக இருக்கிறார். ஒரு ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் ஆட்சி உச்சமாக இருக்கிறது மிகப்பெரிய யோகமான அமைப்பு. அது லக்னாதிபதியை வலுப்படுத்தும். அடுத்து அடுத்தடுத்து நல்ல திசைகள் வர்றது வந்து இன்னும் ஒரு மிகப்பெரிய யோகம். சனி தசை இப்போ உங்கள் குழந்தைக்கு நடக்குது. 19-20 வயசு வரைக்கும் கடக லக்னத்திற்கு கொஞ்சம் அவயோகங்களை செய்யக்கூடிய அட்டமாதிபதி திசைன்னு சொல்லக்கூடிய சனி தசை நடக்குது. ஆனாலும் சனி குறு பார்வையில் இருந்தாலே கெடுதல் பண்ண மாட்டார் அப்படின்றத அடிக்கடி நான் மாலுமிடலில் எழுதுகிறேன், வின் டிவி நிகழ்ச்சிகள்லையும் சொல்கிறேன். அந்த அமைப்பின்படி சனி பகவானும் செவ்வாயும் இணைந்து குருவின் சுபத்துவமான பார்வையில் இருக்கிறதுனால இந்த குழந்தைக்கு வந்து தவறான ஒரு படிப்பு விஷயங்கள் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. புதன் உச்சமாக இருக்கிறார். ஆகவே புத்திசாலியான பெண் எதையும் கிரகிச்சு கொள்ளக்கூடவ நல்ல விதமாக, அதாவது சந்திரனுக்கு 4ஆம் வீட்டில் புதன் வலுவாக இருக்கிறார். ராசிக்கு 4ஆம் வீடும் லக்னத்திற்கு 4ஆம் வீடும் வலுவாக இருந்தாலே படிப்பு நன்றாக வரும். அட்டமாதிபதி திசைன்றதுனால கொஞ்சம் எல்லாத்துலேயும் தடங்கல்கள் இருக்கும். தடைக்கு பிறகு முயற்சிகள் வந்து கை கொடுக்கின்ற ஒரு ஜாதகம். ஆனால் கடுமையாக கெடுபலன்களாக சாதகமற்றவைகளாக சொல்கிறதுக்கு இங்கே ஜாதகத்தில் ஒன்றும் இல்லை. எப்போ லக்னாதிபதி 9ஆம் வீட்டில் வலுத்து அந்த 9 குடைவனும் வலுவாக இருக்கிறாரோ சகல விதமான பாக்கியங்களும் படிப்புகளும் உறுதியாக கிடைக்கும். இந்த 19 வயசுக்கு பிறகு ஆரம்பிக்கிற புதன் திசையில் இருந்து வாழ்க்கை உங்க குழந்தைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். வணக்கம் சார், சொல்லுங்க. ஆமா சார், வின் டிவி குருஜி நேரம் இணைப்புல இருக்கீங்க, சொல்லுங்க. ஓகே சார், யாருக்கு பார்க்கணும்? உங்களோட டேட் ஆஃப் பர்த், பிறந்த நேரம் எல்லாம் சொல்லுங்க சார். 1994. பிறந்த நேரம் சொல்லுங்க. நேரம் கொஞ்சம் கரெக்டா சொன்னாதா சார். என்ன கேக்கணும், என்ன கேக்கணும், என்ன ராசி நீங்க? கன்னிராசி, உத்திர நட்சத்திரம். கன்னிராசி, உத்திர நட்சத்திரம், என்ன கேக்கணும்? வெளிநாடு போறதுக்கு துல்லியமான பதில்களுக்கு வந்து பிறந்த நேரம் இருந்தால்தான் சொல்ல முடியும். ஜோதிடம் என்பது ஒரு அருள் வாக்கு சொல்ற விஷயம் இல்லை. என் வாயில் வந்ததை வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நான் ஒன்றும் கடவுள் இல்லை, இது பழிச்சிடாது, நான் சொன்னால் பழிக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் ஒரு சாதாரண ஜோதிடன், ஒரு கணிதன், கணியன்னு சொல்லுவோம் ஜோதிடரை. அதாவது கணக்குகள், கிரகங்கள் எங்கே இருக்கின்றது அப்படின்ற கணக்கை பார்த்து பரம்பொருளோட அருளோட
கொஞ்சம் எங்களுடைய ஞானத்தையும் கடவுள் கொடுத்த ஞானத்தையும் சேர்த்து சொல்லுகின்ற ஒரு கலை இது. இந்த கலைக்கு பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த இடம் அவசியம். உங்களுடைய ராசிப்படி சில பொதுவான பலன்களை என்னால் சொல்ல முடியுமே தவிர அது எல்லாம் அந்த பொதுவான பலன்களும் உங்களுக்கு துல்லியமாக இருக்கும் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. கன்னிராசிப்படி உங்களுக்கு எல்லா கெடுதல்களும் நடந்து கெடுதல்கள்லாம் விளைகின்ற ஒரு காலகட்டம். இனிமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20, 22, 23 வயசு பருவத்தில் இருக்கிறீங்க. ஏழரைச்சனி வந்து ஒரு பருவத்தில் நடந்து முடிஞ்சிட்டதுனால இனிமேல் கெடுதல்கள் நடக்காது. ஆனால் நீங்கள் வெளிநாடு போவீங்களா அப்படின்னு துல்லியமான ஒரு இதை சொல்கிறதுக்கு எப்போ போக முடியும், போவீங்களா போக மாட்டீங்களா அப்படின்றதுக்கு உங்களுடைய பிறந்த நேரம் அவசியம். ஆகவே அடுத்த முறை வந்து உங்க பிறந்த நேரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு மறுபடியும் கால் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். வணக்கம் சார், குருஜி நேரம் சொல்லுங்க. ஓகேமா, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 24/7/24/7. ஓகே. 89 89. ஓகே. ஆமா, 24/7/89 10:20 AM. 10:50 AM. ஓகே. 10:20 20. ஓகே. 10:20 AM. ஓகே. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ரேவதி நட்சத்திரம் மீன ராசி. ரேவதி நட்சத்திரம் மீன ராசி. சரிங்கம்மா, இது யாரோட ஜாதகம், யாருக்காக பாக்குறீங்க? என் பையன்து. அவன் எப்படி இருக்கு லைஃப், ஃபியூச்சர், தொழில், கல்யாணம் எல்லாம் எப்போ என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேம்மா, தெரிஞ்சுக்கலாமா? நான் ஆப்பிள் டிவியில கேக்குறேங்க. ஓகேம்மா. பொதுவாக இந்த கன்னியா லக்னம் மீனராசி. இப்போ இந்த மீனராசிக்கு வந்து எந்த விதமான சாதகமற்ற பலன்களும் இப்போ சொல்கிறதுக்கு இல்லை. எல்லா சாதகமற்ற எல்லா அமைப்புகளும் முடிஞ்சு போச்சு. அதே நேரத்தில் இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராசிக்கு ரெண்டாம் இடம், லக்னத்திற்கு 7-2 இந்த மாதிரியான அமைப்புகள் பாபகிரகங்களுடைய ஆளுமையில் ஆதிக்கத்தில் இருக்கும்போது திருமணம் என்பது தாமதமாகும். இந்த பையனுக்கு சுக்கரதசை நடந்துகிட்டு இருக்கு. வாழ்நாள் முழுக்க கிட்டத்தட்ட 13 வயசுலேருந்து 20 வயசுலேருந்து சுக்கரதசை 40 வயசு வரைக்கும் இந்த 40 வயசுக்குள்ளே இருக்கிற வருகின்ற அத்தனை விஷயங்களுமே வந்து கொஞ்சம் ஒரு நல்ல விதமான அமைப்புகளை உருவாக்கி கொடுத்துரும். ஏன்னா கன்னியா லக்னத்துக்கு சுக்கரன் வந்து ராஜயோகாதிபதியாக வருவார். சுக்கரன் 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 12ஆம் வீடு நம்முடைய கிரந்தங்களில் வந்து சுக்கரனுக்கு மிகச்சிறப்பான ஒரு அமைப்பாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த ராசி லக்னம் இது போன்ற அமைப்புகளில் 7ஆம் இடத்தில் ராகு கேதுக்கள் சம்மந்தப்படுறது, ராசிக்கு 2ஆம் இடத்துல பாவகிரகங்கள் சம்மந்தப்படுறது, தாமத திருமண அமைப்பு. இந்த தாமத திருமண அமைப்பு நல்லா இருக்கும். சீக்கிரமாக கல்யாணம் பண்ணால் ரெண்டு விஷயங்கள், ரெண்டு தாரம், இந்த மாதிரியான அமைப்புகள் சுக்கரன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. தற்போது நடக்கிறது வந்து சுக்கரதசையில் ராகு புக்தி நடக்குது. சுக்கரன் வந்து ராகுவை பார்க்கறதுனால இந்த ராகு புக்தியில் தான் அவருக்கு அந்த திருமண அமைப்புகள்லாம் கைகூடி வரும். மொத்தம் ஒரு 30 வயசுக்கு பிறகு, அதாவது இன்னும் 1 வருடத்திற்கு பிறகு வாழ்நாள் முழுக்க யோகமா இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். அடுத்தடுத்து கன்னியா லக்னத்துடைய யோக திசைகள் சூரியன், சந்திரன் இது போன்ற திசைகள் வருது. அட்டமாதிபதி வந்து சுபத்துவமாகி வலுவிழந்து இருக்கிறார். வலுவிழந்து சுபத்துவமாக இருக்கிறது மிகப்பெரிய யோகம். ஆனால் கொஞ்சம் தூர இடங்களில் இருப்பார். இந்த ஜாதகத்தின் அமைப்பின்படி பிறந்த ஊரில் சென்னையில் இருக்க முடியாது, தூர இடங்களில் இருப்பார். ஆகவே 30 வயசுக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்கிற ஜாதகம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்மா, அழைத்தமைக்கு நன்றி. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் சார், குருஜி நேரம் இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் சார், ஜெய் கணேஷ், சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே சார், யாருக்கு பார்க்கணும்? எனக்கு தான் மேடம். ஓகே, உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 18/8/1972. 1972. காலை 3:52. ராசி நட்சத்திரம்? ராசி வந்து துலா ராசி. துலாம் ராசி. விசா நட்சத்திரம்? விசாக நட்சத்திரம் என்ன ராசி? ஆமாம், துலாராசிக்கு கடந்த விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதம் துலாம் ராசி. இப்போ இந்த அமைப்பின்படி துலாராசிக்காரங்க எல்லாருக்குமே இப்போ தானே சனி வந்து இப்போ இன்னும் ஒரு 4 நாளில் 7ஆம் சனி விலகுது. இந்த 7ஆம் சனி விலகிறதுனால துலாராசிக்காரங்க ஜாதகம் ஒரு 40 வயசில் இருக்கிற துலாராசிக்காரங்க ஜாதகமே கேட்க தேவையில்லை. அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்ல அமைப்புகள் இப்போ உருவாகுது. ரெண்டாவது
இந்த ஒரு 4 வருஷத்துல உங்களுக்கு மிதுன லக்னத்தின் யோகாதிபதியும் உங்க துலாம் ராசியோட அதிபதியாகிய சுக்கரதசை ஆரம்பிக்குது. இப்ப வந்து உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுல புதனோட சேர்ந்த கேதுவோட தசை. இந்த கேது தசை உங்களுக்கு கடந்த 4 வருஷமாவே நல்லது நடந்திருக்கிறது இல்ல, 2009 இருந்து நீங்க நல்லாவும் இல்லை. 2009 இருந்து உங்களுடைய சரிவுகள் ஆரம்பிச்சிருச்சு. தொழில் ரீதியான சிக்கல்கள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய வாழ்க்கையே இந்த 45-46 வயசுக்கு பிறகுதான் மாற்றம், ஏழரை சனி முடிகிறதுனாலையும். அடுத்து ஆமா, இப்ப சுக்கரதசை வரும்போதுதான் கடன் அதுக்காக உடனடியா சரியாகாது. இப்ப இன்னும் 2 வருஷம் உங்களுக்கு கேதுதசை பாக்கி இருக்கு. தன வீட்டுல உட்கார்ந்து சுபத்துவம் இல்லாத கேது வந்து தனத்தை பாதிப்பார். அந்த அமைப்பின்படி உங்களுக்கு கேது வந்து இப்ப தனபாவத்தை பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. சுக்கரதசை அடுத்து ஆரம்பிச்சவொன்னா இன்னும் 2 வருடம் கழிச்சு உங்களுடைய லக்னத்திற்கும் ராசிக்கும் யோகாதிபதியான சுக்கரதசை ஆரம்பிச்சவொன்னா கடனை தீர்க்கிற அளவுக்கு பொருளாதார வாய்ப்புகள் நிச்சயமாக உறுதியாக உண்டு. உங்க வாழ்க்கையில 45-46 வயசுக்கு மேல சுக்கரதசை வர்றது மிகப்பெரிய யோகம். பொதுவாக லக்னாதிபதி திசையும் ராசிநாதன் திசையும் எவ்விதமான கெடுத ஒரு வலுவில்லாத ஒரு நிலைமையில் இருந்தாலும் சாதகமற்ற பலன்களை நிச்சயமாக தரமாட்டார்கள். அந்த அமைப்பின்படி அடுத்து உங்களுக்கு ராசிநாதன் திசை 48 வயசுக்கு மேலே வர்றது மிகப்பெரிய யோகம். சுக்கர திசையில் உறுதியாக கடன் அடைத்து அமையும், கடனை வந்து முழுக்க அடைக்க முடியும். ஆனாலும் சுபக்கடன் என்று சொல்லக்கூடிய எப்போ வந்து 6 பாவாதிபதி 6 பாவத்தை பார்க்கிறாரோ அப்போ வந்து வாழ்நாள் முழுக்க கடன் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து 3 பாவத்தில் செவ்வாய் உட்கார்ந்து 6 பாவத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார். அதனால அந்த சுப கடன் சொல்லப்படக்கூடிய தேவைப்படுகின்ற தொந்தரவு பண்ணாத விருத்தியை தரக்கூடிய கடன் இருந்து கொண்டே இருக்கும். சுக்கரதசை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சுக்கரதசையில அந்த கடன் தொல்லைகள் இல்லாம நிம்மதியா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார், அழைத்தமைக்கு நன்றி. வணக்கம் குருஜி நேரம். ஹலோ. வணக்கம் சார், குருஜி நேரம். பரணி நட்சத்திரம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? குமார், சைதாபுரத்துல இருந்து அழைக்கிறேங்க. ஓகே சார், பிறந்த நேரம் சொல்லுங்க. பிறந்த டேட் ஆஃப் பர்த் நேரம்? 6/6/42. சரிங்க. பரணி நட்சத்திரம். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார், பிறந்த தேதி. டேட் ஆஃப் பர்த் 21/2/61. ஓகே. 6/42 பிறந்தது. காலையா மாலையா சார்? காலை. ஓகே. மேஷ ராசி. சரிங்க. லக்னம் கும்ப லக்னம். கும்ப லக்னம். பரணி நட்சத்திரங்களா? ஆமாங்க. ஓகே. இது யாரோட ஜாதகம் சார், உங்களோடதுங்களா? என்னோட ஜாதகம். ஆமாங்க. ஓகே, என்ன சந்தேகங்கள் கேட்கணும் சார் உங்களுக்கு? இல்ல, வாழ்க்கையில ஒண்ணே இல்ல, இது இருக்கும் எதுவுமே அப்படியே ரொம்ப கடன் தொல்லை அதெல்லாம் ஒரு பிரச்சனையா இருக்கு. சரிங்க. அதனால உடல்நிலை பாதிப்பு. இந்த கும்ப லக்னம், கும்ப லக்னம் மேஷராசின்றதுனால நீங்களே கொஞ்சம் நிதானமான ஆளா இருப்பீங்க. லக்னாதிபதி 12 வீட்டுல மறைஞ்சிருந்தாலும் குருவோட பார்வையில இருக்கிற, குருவோட இணைவுல இருக்கிறாரு. நீங்களே கொஞ்சம் ஸ்லோவான ஆள் தான். எதையும் கொஞ்சம் மனசை போட்டு உழைப்பிக்கிற, ஒரு அதிகமாக சிந்திக்கிற, எதையும் நெகட்டிவாக எடுத்துக்கின்ற ஒரு ஆளாக இருப்பீங்க. கடந்த 3 வருடங்களாக 2015-16 ஆரோக்கியமும் மற்ற விஷயங்களும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். எல்லா மேஷராசிக்காரர்களுக்கும் இந்த 2015-16 அவங்கவுங்களுடைய வயசுக்கு ஏற்றாற் போல, அவங்கவுங்களுடைய இருப்பிடம், அவங்கவுங்களுடைய தொழில் நிலைமைகளுக்கு ஏற்றாற் போல நல்ல பலன்களை வந்து அஷ்டமத்து சனி செய்யலை. இன்னும் 4 நாட்களில் உங்களுக்கு அஷ்டமத்து சனி விலகுது. இனிமேல் தான் ஆரோக்கியமும் மேம்படும், தொழில் நிலைமையும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் நீச சனி தசை கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக நடந்து, நீச குரு தசை ஒரு 4-5 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. விரயத்தில் இருக்கிற நீச குரு, அவர் நீச பங்கமாக சனி கூட சேர்ந்து ஆயிருக்கு. சனி கூட சேர்ந்துருக்கிறனால அந்த குரு நீச பங்கமாக இருக்கிறார். தன்னுடைய முதல் பகுதி 8 வருஷம் குரு தசை வந்து உங்களுக்கு எந்த விதமான நல்ல பலன்களையும் தராது. ஆகவே பிற்பகுதி இன்னும் ஒரு 3 வருடங்கள் கழிச்சு இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழிலில் ஒரு முன்னேற்றமான நிலைமையை அடைய முடியும். 4 நாட்களில் ஆரோக்கியம் மேலே வரும். அஷ்டமச்சனி முடிய போறதுனாலையும், குருதசையோட பிற்பகுதி ஆரம்பிக்க போறதுனாலையும் இன்னும் அடுத்த வருஷம் 2018 வருடம் பிற்பகுதியில் இருந்து வாழ்க்கையில் ஒரு மேம்பட்ட நிலைமைக்கு வருவீங்க. கொஞ்சம் நிதானமாக இருப்பீங்க, அது ஒன்று தான் வந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நிதானமாக நடக்கும். எல்லாமே ஸ்லோ தான் உங்கள் வாழ்க்கையில். தொழிலாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், புத்திரபாக்கியமாக இருக்கட்டும், எல்லாமே தாமதமாக இருந்து ஒரு நல்லா இருக்கிற ஒரு வாழ்க்கை அமைப்பு. ஆகவே அடுத்த வருஷம் பிற்பகுதியிலிருந்து உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார், அழைத்தமைக்கு நன்றி. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? ராமசுந்தர்குமார். சரிங்க சார். 16/10/1967. 1967. 11:35 ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மீன ராசி, மிதுன லக்னம், உத்திர கௌரி நட்சத்திரம்.
என்ன சந்தேகங்கள் கேட்கணும் சார்? மிதுன லக்னம் மீன ராசி, இந்த 12 அதிபதியோட தசை நடந்தாலே வந்து உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டு, சூதாட்டம், லாட்ரி டிக்கெட்டு இதில் வந்து ஒரு ஆர்வமும், அதில் வந்து அவர் சுபத்துவமாக இருந்தால் லாபங்களும் கிடைக்கும். கடந்த 18 மிதுன லக்னத்தின் 12 அதிபதியான சுக்கர தசை உங்களுக்கு நடந்துகிட்டு வருது. அதுவும் பிற்பகுதியான அந்த 10 உங்களுக்கு அதிகமான ஷேர் மார்க்கெட் விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடு கொடுத்துருப்பார், அதில் லாபங்களும் வந்திருக்கும். ஏன்னா சுக்கரன் வந்து குருவோடு சேர்ந்து ஒரு சுபத்துவமான ஒரு அமைப்பில் இருக்கிறார். இந்த சுக்கரனுக்கு அடுத்து நடக்க இருக்கின்ற சூரிய தசை, இன்னொன்று நான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்வேன், பௌர்ணமி யோகத்தில் கிரகங்கள் ஒளிபருந்திய அமைப்பில் இருக்கிறவங்க யாருமே வந்து வாழ்க்கையில் ஒரு சரிவான நிலைமையை சந்திக்கவே மாட்டாங்க. அடுத்து உங்களுக்கு இந்த சுக்கர திசை 2019 முடிகிறது. அந்த 2019 முடிந்த உடனே பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கின்ற சூரியன், அதற்கடுத்து பௌர்ணமி சந்திரனுடைய தசை, கிட்டத்தட்ட ஒரு 16 இப்போவே உங்களுக்கு ஒரு 50 ஆயிடுச்சு. இந்த 50 பிறகு நடக்கின்ற இன்னும் ஒரு 20 திசைகள் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. ஆகவே வாழ்க்கையில் மிகப்பெரிய சரிவு அப்படி இப்படின்லாம் சொல்றதுக்கு உங்க ஜாதகத்தில் இல்லை. எப்போ வந்து லக்னாதிபதி வலுத்து ஒரு பௌர்ணமி யோகம் போன்ற அமைப்புகள் இருந்து, இன்னும் குறிப்பாக நான் சொல்லுவேன் சந்திராதி யோகம்ன்றத நான் வந்து அடிக்கடி வலியுறுத்தி சொல்கிறேன், சந்திரனுக்கு 6, 7, 8 குரு புதன் சுக்கரன் இருக்கின்ற சந்திர அதியோகம் இருப்பவர் வாழ்க்கையில் வந்து ஒரு சரிவற்ற பொருளாதார நிலைமையை, பிறந்ததிலிருந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்படாம உணவு, உடை, உறைவிடம் இந்த மூன்றுக்கும் வந்து ஒரு சரிவில்லாத ஒரு நிலைமையில இருப்பார். இந்த அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கு. மிதுன லக்னம் மீன ராசியாகி பௌர்ணமி சந்திரனுக்கு எதிரில் 6 குருவும் சுக்கிரனும் இணைவு, 8 புதன் இருக்கிறார். ஆக அந்த சந்திராதி யோகம் இருக்கிறதுனாலேயே, பௌர்ணமி யோகத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறனாலே உங்கள் வாழ்க்கை அந்திம காலம் வரைக்கும் சிறப்பாகவே இருக்கும். அடுத்தடுத்து நடக்கின்ற சூரிய சந்திர திசைகளும் இந்த பௌர்ணமி அமைப்பில் இருக்குது. அதனால் இதுவரைக்கும் வந்து பங்கு சந்தையில் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு லாபம் வந்திருக்கும், இனிமேலும் அது தொடரும். ஆனால் சுக்கரதசை 2019 வரைக்கும் தான் இந்த 12 அதிபதி, அதாவது மறைமுகமான தனலாபம், எதிர்பாராத தனலாபம், திடீர் அதிர்ஷ்டம் இவைகளை குறிக்கின்ற மறைமுகமான சுக்கரன் வந்து 2019 முடிகிறாரு. அதற்கடுத்து சூரியன் வருகிறார். இந்த பங்குச்சந்தையோட லாபம் வந்து 2019 பிறகு கொஞ்சம் குறையும். 2019 பிறகு ரிஸ்க் எடுக்கிற விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார், அழைத்தமைக்கு நன்றி. வணக்கம் குருஜி, நேரம். தனுசு ராசி பூரட நட்சத்திரம். லக்னம் சார்? மீன லக்னம். அதாவது பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம், ஜாதகத்துல வந்து நிறைய பேர் வந்து செவ்வாய் தோஷம் இருக்குங்கிறாங்க, சில பேர் வந்து பரிகார செவ்வான்னு சொல்றாங்க. இது வந்து என்ன பரிகாரம் பண்ணணும்? இது வந்து தாமதமாயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வேலை வந்து வேற நிறுவனம் மாறுறதுக்கு முயற்சி பண்றோம், அது வந்து தடங்களாகவே இருக்கு. ஓகே சார், இது உங்களோட ஜாதகங்களா? பொதுவா இந்த ராசி, இப்ப விண்டிவி நிகழ்ச்சிகள் அடிக்கடி சொல்றேன், ராசி லக்னத்திற்கு 7ம் 8ம் இடத்துல செவ்வாய் சனி இருந்தாலே வந்து திருமணம் வந்து தாமதமாக 30 ஆயிடும். இப்ப உங்க லக்னத்தின்படி மீன லக்னமாகி 8 செவ்வாய் இருக்கிறாரு. இந்த 8 செவ்வாயை குரு பார்க்கறதுனால நாங்கள் செவ்வாய் தோஷம் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனாலும் பெண் கொடுக்கிற பெண் வீட்டுக்காரர்கள் வந்து அதை ஒத்துக்கணும். அந்த பெண் வீட்டுக்கார ஜோதிடர் வந்து 8 செவ்வாய் தான், இது எதுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க, வேற ஜாதகம் பாருங்கன்னு சொல்லிட்டா ஒரு கை தட்டுனா ஓசை இல்லை. நான் வந்து செவ்வாய் தோஷம் இல்லைன்றதுனால அந்த பெண் கொடுக்கிற வீட்டார் பார்க்கின்ற ஜோதிடர் அதை செவ்வான்னு சொன்னால் பெண் வீட்டார் நம்பத்தான் செய்வாங்க. பொதுவாகவே செவ்வாயை வந்து குரு பார்த்து விட்டாலோ, குரு செவ்வாயின் வீட்டில் இருந்தாலோ, செவ்வாய் புனிதத்துவம் சுபத்துவம் போன்ற அமைப்புகள் இதுல இருந்தாலோ, இன்னும் சொல்லப்போனா ராஜயோகமாக வரக்கூடிய மீன லக்னத்திற்கோ செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னு தான் நம்முடைய மூல நூல்கள் கிரந்தங்கள் சொல்லுகின்றன. ஆனா இந்த அமைப்பின்படி 8 செவ்வாய் ராசிக்கு, ராசியிலேயே சனி இருந்து ராசிக்கு 7ம் இடம் பார்க்கிறாரு. சுக்கரனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். திருமணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனும் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறனால அடுத்து வர இருக்கின்ற ராகு திசையில தான் உங்களுக்கு திருமண அமைப்புகளே உருவாகுது. அதாவது 30 தான் திருமண அமைப்புகளே நடக்கும். இந்த 30 வயசுல வந்து திருமணம் நடக்கிறது தான் வந்து உங்களுக்கு சரியான ஒரு அமைப்பும் கூட.
ஆனாலும் திருமணத்திற்கு பிறகு புத்திரபாக்கியத்திற்கு பிறகு வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வந்து எல்லா நிறைய, அதாவது எந்த ஒரு ஜாதகத்தில் குரு வலுத்து அந்த குருவின் பார்வையில் நிறைய கிரகங்கள் இருந்துக்கிறதோ அந்த ஜாதகம் யோக ஜாதகம். அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கு. மீன லக்னம், லக்னாதிபதி வந்து நான்காம் வீட்டில் இருக்கிறாரு. நான்காம் வீட்டில் கேந்திர பலத்தோடு இருக்கின்ற அவர் அந்த குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக ஆறு மூன்று கிரகங்களையும், ஏழாம் பார்வையாக மூன்று கிரகங்களையும், மொத்தம் ஆறு கிரகங்கள், சூரியன் புதன் செவ்வாய் சந்திரன் சுக்கரன் சனி, இந்த ஆறு கிரகங்களும் குருவோட பார்வையில் இருக்கிறதுனால திருமணத்திற்கு பிறகு உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா கொஞ்சம் திருமணம் தாமதமாக அடுத்த வருஷம் கடைசியில தான் நடக்கும். வாழ்த்துக்கள். வணக்கம்மா, குருஜி நேரம் சொல்லுங்க. அம்மா இணைப்புல இருக்கீங்கம்மா, சொல்லுங்க. ஆமாம்மா, லைனுக்கு வந்துட்டீங்க. எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் வந்து சென்னையில இருந்து குருவாஞ்சேரியிலிருந்து பேசுறேன். குருவாஞ்சேரியிலிருந்து பேசுறீங்களா? என் பையனுக்கு கேட்கணும். ஓகேம்மா, பையனோட பிறந்த நேரம் இதுனா கொஞ்சம் சொல்லுங்கம்மா. 19/3/1983. 1983. பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. பிறந்த நேரம் அவன் துபாயில பிறந்தான். 8:10 பிறந்தான் காலையில. சரிங்கம்மா. துபாய் டைம். ஆமா, துபாய் டைம் 8:10. சரிம்மா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி வந்து கார்த்திகை, மேஷ ராசி, கார்த்திகை 1 பாதம். என்ன ராசிங்கம்மா? கார்த்திகை 1 பாதம், மேஷ ராசி. மேஷ ராசி. மேஷ. சொல்லுங்கம்மா, என்னம்மா கேட்கணும்? மேஷராசி இளைஞர்கள் யாருமே தங்களுடைய வயசுக்கு ஏத்த மாதிரி வேலை, திருமணம், தொழில் போன்ற விஷயங்களை செட்டில் ஆகல. கடந்த 3 வருடங்களாக மேஷராசிக்கு அஷ்டமச்சனி நடந்து வந்ததுனால சரியான ஒரு அமைப்புகள் மேஷராசிக்காரர்கள் யாருக்குமே இல்லை. இன்னொன்று, அந்த ராசி லக்னத்திற்கு 7-8 இடங்கள்ல சனி செவ்வாய் போய் இருந்ததுன்னா அது தாரதோஷம்னு சொல்றோம். உங்க மகனுடைய ராசிக்கு 7 இடத்துல உச்ச சனி இருக்கிறதுனால இந்த 35 வயது தான், இதே மாதிரி தான் ஒரு நேயருக்கு முன்னாடி பதில் சொன்னேன். ஆக 35 வயசுல தான் திருமண அமைப்புகள் இந்த அமைப்பு. ஆமா, இந்த வருஷத்தோட விலகுகிறது. அடுத்த வருஷம் நிச்சயமாக இவருக்கு திருமணமாகி திருமணத்திற்கு பின்னாடி தாமத திருமணம், அதன் பிறகு நல்ல வாழ்க்கை அப்படின்ற விதி தான் இந்த ராசிக்கு 7 இருக்கிற சனி. ஏன்னா அந்த சனியை சுக்கரன் சுபத்துவமாகி பார்க்கறதுனால ரொம்ப நல்லா இருப்பார்மா. அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகிடும், கொஞ்சம் சுறுசுறுப்பாக பாருங்க. அடுத்த வருஷம் ஆரம்பத்திலேயே திருமண விஷயங்கள் கொஞ்சம் கைகூடும். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஜூன் மாதத்திற்குள்ள உங்க மருமக யாருன்னு அடையாளம் காட்டப்படும். அதனால வந்து அடுத்த வருஷம் இறுதிக்குள்ள நிச்சயமாக திருமணம் ஆகிவிடும். கொஞ்சம் சுறுசுறுப்பாக பாருங்க. கல்யாணத்துக்கு பிறகு ஒரு நிலையான அமைப்பில் ஒரே நேரத்தில் 2018 வேலை தொழில் போன்ற அமைப்புகள் கூடி வருவதும், 2020 இவர் கையில் குழந்தை இருக்கிற அமைப்பும் இருக்கு. ஆகவே நல்லா இருப்பார்மா. இனிமே வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள்மா, அழைத்தமைக்கு நன்றி. வணக்கம் குருஜி நேரம். ஐயா ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. என்ன சந்தேகங்கள் கேக்கணும் ஐயா உங்களுக்கு? எனக்கு வேலையில கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. வேலையில வேலை செய்யற இடத்துல மேலதிகாரிகள் கீழே வேலை பாக்குறதுல பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. வீடு கட்ட எனக்கு வேற வேலை கிடைக்குமா? நான் பிஏ வரைக்கும் படிச்சிருக்கேன், அதை பத்தி ஐயா எனக்கு கேட்கணும். எனக்கு வீடு கட்ட யோகம் இருக்க, வீடு எப்ப கட்டணும்னு கேட்கணும். இந்த சனிதச சுக்கர 2014 2013 பிற்பகுதியிலிருந்தே உங்களுக்கு வேலை விஷயங்கள்ல மிகப்பெரிய சரிவுகள் இருக்கும். 2013 தீபாவளியிலிருந்தே உங்களுக்கு வேலை தொழில் போன்ற விஷயங்கள் நன்றாக இல்லை. இந்த 3-4 வருஷமும் வந்து சனிதசையில சுக்கரபக்தி, எப்பவுமே மீன லக்னக்காரங்களுக்கு சனிதச சுக்கரபக்தி, இந்த பொதுவாக சுக்கரபக்தி எந்த ஒரு திசையிலையும் நல்லா இருக்காது. உங்களுக்கு மீன லக்னம் ரிஷபராசியாகி சனிதசையில சுக்கரபக்தி, சுக்கரன் 2 வீட்டில் தனம் வாக்கு ஸ்தானத்தில், தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் போய் உட்காந்து நடத்துறாரு. இந்த அமைப்பு கொஞ்சம் கெடுதலான அமைப்பு. சனிதச சூரிய பக்தியிலிருந்து தான், இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ இருக்கிற மேலதிகாரி தொந்தரவு வந்து உங்களுக்கு சனிதச சந்திர பக்தியில் அடுத்த வருஷத்துக்கு பிறகு தான், 2018 பிற்பகுதிக்கு பிறகு தான் கொஞ்சம்
நிம்மதியான அமைப்புகள் கிடைக்கும். தற்போது அஷ்டமத்து சனி வேற ஆரம்பிக்குது, ஆகவே வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வந்து ஒரு அஷ்டமச்சனி ஆரம்பித்தாலே நான் என்ன சொல்லுவேன், வேலை தொழிலில் கொஞ்சம் எந்த விதமான இடர்பாடுகள் எந்த விதமான சங்கடங்கள் இருந்தாலும் அதை பொறுத்து கொண்டு தான் போகணும் அப்படின்னு தான் நான் அடிக்கடி எழுதுறேன். ரிஷபராசிக்காரர்களுக்கு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகுது. ஆயினும் மாற்றங்களை வந்து நீங்கள் தேடி போகக்கூடாது, அதுவே வரும்போது வந்து தவிர்க்க முடியாமல் நம்ம அதை ஏற்றுக்கணுன்ற மாதிரி தான் இருக்கணுமே தவிர, இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை வந்து நான் மாற போகிறேன் அப்படின்னு சொல்கிறது சரியாக வராது. அது அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாகத்தான் தற்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதை விட மேலாக தெரியாத பிசாசை விட தெரிஞ்ச பேய மேலே அப்படின்ற ஒரு பழமொழியும் இருக்குது. இதை விட இதுக்கடுத்து கிடைக்கின்ற ஒரு அமைப்பு வந்து இதை விட இதனை அடுத்து வருகின்றவரோ அல்லது இதற்கடுத்து கிடைக்கின்ற அமைப்போ இதை விட மோசமாக இருந்தால் என்ன பண்ணுவது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ வரும். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு மாறுதல் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு வந்து ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கொஞ்சம் சாதகமற்ற விஷயமாக தான் இருக்கும். ஆகவே வேலை விஷயத்தில் கவனமாக இருங்க, வேலை விஷயத்தில் நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். வேலை மாற்றம் வேலை இதை இருக்கிற இடத்துல கொஞ்சம் பொறுத்து போங்க. உங்களுக்கு சங்கடங்கள் தருகின்ற விஷயங்கள் தான் நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கும். இருந்தாலும் அது கர்ம வினையின்படி இன்னும் ஒரு வருடம் ஒன்றரை வருடங்களுக்கு பிறகு சரியாகும். நான்காம் பாவம் வலுத்து இருக்கிறதுனால, நான்காம் பாவம் நீசபங்கமாக இருக்கிறதுனால சொந்த வீடு பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ரெண்டு வருஷத்துக்கு பிறகு 2020 ஒரு ரெகுலரான பாதைக்கு ஒரு நல்ல விஷயத்தங்களுக்கு வருவீங்க. சனிதச சந்திரபுக்தியிலிருந்து அந்த சந்திரன் வந்து சுக்கரனோட வீட்டில் இருக்கிறதுனால சனிதச சந்திரபுக்தியில் நிச்சயமாக கடன் வாங்கி சொந்த வீடு உண்டு. ஆகவே சொந்த வீடு பாக்கியம் இருக்கு, இன்னும் ஒரு 2 வருஷம் பொறுங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார், அழைத்தமைக்கு நன்றி.